நம்மள பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து தன்னோட ஃபோட்டோவை வந்து கார்ட்டூனாக மாற்றி வந்து நிறைய பேர் தன்னோட டிபியில் வந்து வைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லியிருப்பேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு இந்த டூன் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் உங்கள் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா தெரிகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து க்ரோப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேஸை வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி க்ரோப் பண்ணிட்டு மேலே டிக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும், ஏன்னா அதை வந்து கார்ட்டூனாக வந்து அந்த இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து ஏதாச்சும் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறா சேஞ்ச் பண்ணலாம். நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அதே ஒயிட் பேக்ரவுண்டே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து அப்ளைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. அடுத்து பிக்சார் டேப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் நம்ம வந்து மெயின் ப்ராசஸே பண்ண போகிறோம். எடிட் ஏ ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த உடம்பு ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆட் ஏ ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம போனதில் எடிட் பண்ணோம்ல, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுங்கள், ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுங்கள். அப்போனா தான் அந்த ஃபோட்டோக்கு இந்த ஃபோட்டோக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரியும். கம்மி பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே எரேசன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் அந்த ஒயிட் ஸ்க்ரீனை. கீழே ஆல் படம் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ்ன்னு செலக்ட் பண்ணிடுங்க. அப்போனா தான் நம்ம இதை வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். எரேசரை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள். நல்லாவே ஜூம் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும், ஸோ பார்த்து ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளை கலரில் இருக்குது ரிமூவ் பண்ணனால. இங்கே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள், பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடையாளமே தெரியாது. ஸோ நல்லா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் நீங்கள் வந்து அங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து அட்ஜஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து சேட்டிவேஷனை வந்து நீங்கள் கூட்டி வைங்க. அப்போனா அதை பார்க்குறதுக்கு வந்து ரியலாக தெரியும். கூட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணுங்கள். இங்கே கழுத்து சைடு பாருங்கள், கொஞ்சம் கேப் தெரியுது, நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுங்கள் கரெக்டாக. ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. இன்னும் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பார்க்குறேன்னா பண்ணலாம். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது இன்னும் வந்து கொஞ்சம் ப்ளர்ராக தான் இருக்குது அந்த இடம். ஸோ நல்லாவே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை கரெக்டாக அதில் வைங்க. ஸோ நல்லா தான் இருக்குது இதுவே. ஸோ இதில் வந்து நீங்கள் காங்க்ரஸ்ட்டையும் கொஞ்சம் வந்து கூட்டி வைங்க, ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஃபேஸ்க்கு வந்து காங்க்ரஸ்ட்டை கூட்டி வச்சால் தான் இதுவும் அதாவது உங்கள் உடம்பு ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் கொஞ்சம் ரியலாக தெரியும். ஸோ இப்போ நல்லா இருக்குது. மேலே வந்து சேவ் பண்ணுற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ கேட்கும் இந்த மாதிரி நீங்கள் கேலரின்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ஆப்ஸை பற்றி கேம்ஸை பற்றிலாம் நான் நிறைய வீடியோ போட்டு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான ரிப்ளைவாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன். நன்றி.